பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை உள்ள அன்னாரது வாழ்க்கைய வரலாற்றினுடைய தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவம், மழலை பருவமும் குழந்தை பருவமும் இணைந்த அந்த காலகட்டத்தை இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கப் போகின்றோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது அல்லாஹுவினுடைய ஒரு பெரும் அருளாகத்தான் இருந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதைத்தான் மௌலிதுன் நபி என்பதாக சொல்வார்கள். மௌலித் அப்படின்னா பிறந்தது, பிறப்பு என்பதாக அர்த்தம். மௌலிதுன் நபி அப்படின்னா நபி அவர்கள் பிறந்தது, அவ்வளவுதான். அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தோதுவாக தமிழும் அரபியும் கலந்து மௌலூது அப்படின்னு ஆக்கிக்கிட்டோம். மௌலித் அதுக்கு பேர். மௌலூது மௌலூது அப்படின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புன்னு தான் அர்த்தம். ஆனால் அது சில பல கவிதைகளுக்கும் அதை ஓதுவதற்கும் அந்நாளை கொண்டாடுவதற்குமான ஒரு பெயராக கால வழக்கில் மாறிப்போனது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே பிறந்த அந்த நேரம் பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் நடந்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மேற்கத்திய அறிஞர்கள் வரலாற்றுக்காக வேண்டி உள்ளே நுழைந்தார்கள். நபியிடம் ஏதாவது குறைகளை கண்டுபிடித்து விட வேண்டும், அவர்களுடைய வரலாற்றில் இருந்து பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று உள்ளே நுழைந்தவர்கள் அத்தனை பேருமே முஸ்லிமாகிதான் வெளியே வந்தார். எழுதி முடிக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த எழுத்துக்களிலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் இப்படி மலக்குமார்களை பற்றி வான தேவதைகள் வந்ததாக ஒரு கதை இருக்கின்றது, இப்படித்தான் அதில் எழுதப்பட்டிருக்கும். அவ்வாறான வரலாற்றாசிரியர்கள் கூட இது போன்ற சம்பவங்களை எழுதவில்லை. அடுத்து சில வரலாற்றாசிரியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தாங்கள் எழுதி முடிப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என கருதியவர்கள், அவர்களும் எப்படி எழுத ஆரம்பித்து முடித்தார்கள் என்றால், ஆரம்பித்த எழுத்து முடிக்கும் பொழுது அவர்களுடைய மரணம் வந்துவிட்டது. அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்றால், நபியை பற்றி எழுதிய நாங்கள் இதற்கு பிறகு வேறு எவரை பற்றியும் எழுத மாட்டோம், அல்லாஹ் அப்படியே கபூல் செஞ்சிட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்துதித்த அற்புதத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கும் அதை இன்னும் மகிமைப்படுத்துவதற்கும் நாம் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல, நிச்சயமாக மகிமைப்படுத்துவோம். ஆனால் இல்லாதவைகளையோ கட்டுக்கதைகளையோ ஏற்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்காக வேண்டி அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் புகழப்பட்டவர்கள், புகழுக்குரியவர்கள், புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர்களை போன்ற ஒரு படைப்பு இனிமேல் இருக்கவே முடியாது, இது நிச்சயமான உண்மை. எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் காபாவிலிருந்து வெளியே வந்ததுமே ஆமினா அம்மையார் அவர்கள் பால் கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு சில நாள் பால் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் முனையும் பொழுது அவர்களுடைய மார்பிலே பால் சுரப்பது கடினமாகி விடுகிறது. பிள்ளைகள் சில நேரங்களில் பால் இல்லாமல் அழுவது வழக்கம். அப்படி அழும் பொழுது அபூ லஹபினுடைய ஒரு அடிமை பெண் சுவைபா,
இந்த பெண்ணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தது ஆமினா அம்மையாருக்கு பிறகு யார் பால் கொடுக்கிறா? சுவைபா. அவர்கள் சுவைபாவிற்கு அந்த நேரத்திலே மஸ்ரூஹ் என்பதாக ஒரு குழந்தை பிறந்திருந்தது. எனவே அவர்களிடத்திலும் பால் இருந்தது. இந்த சுவைபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பால் கொடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்ததற்கு பின்னால் அபு சலமாவிற்கும் பால் கொடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி சகோதரர்களிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி சகோதரர்களிலே அபு சலமா வருகின்றார். அபு சலமாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி சகோதரர். இன்ஷா அல்லாஹ், இந்த வாழ்க்கை வரலாற்றில் அபு சலமாவை பற்றிய ஒரு அற்புத நிகழ்வு ஒன்று நபி அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே நமக்கு வரப்போகிறது. அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பு உங்களுக்கு உதவும். அரபுகளிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, தங்களுடைய பிள்ளைகள் நல்ல புஷ்டியா வளரணும், நல்ல மொழி பேச வேண்டும். இதற்காக வேண்டி நகர சூழலிலிருந்து கிராம சூழலுக்கு பிள்ளைகளை பால் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பி விடுவார்கள். அப்படி பால் கொடுக்கிறதுக்கு காசும் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் தெரியும், இருக்கிறதுலேயே ஆக மோசமான ஒரு சூழல் எங்க தான் இருக்குது? சிட்டியில தான் இருக்குது. மதுரை பக்கம் நீங்க போனீங்கன்னா வாங்கண்ணே உட்காருங்கண்ணே இருங்கண்ணே, கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா வாங்கங்க உட்காருங்க இருங்கங்க, எத்தனை வேணாலும் இங்கங்க போடுவாங்க. அப்படியே நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா என்ன உட்காரு குந்தே, ஒரே அடி அடிச்சிருவான். மொழியை பத்தி கேட்க வேண்டியதே இல்லை. நாடா இஷ்டத்துக்குனே வா, போய்க்குனே இரு. ஒழுங்கா தமிழ் யாராவது படிச்சுட்டு வந்தான்னா என்ன பாஷை பேசுறானே தெரியாது. சில நேரத்தில் ஆங்கிலமும் கலந்து நமக்கே புரியாம பேசிக்கிட்டு இருப்பான். அதனால நகர சூழல் என்பது மொழி வளத்தையும் குறைத்துவிடும், இரண்டாவது உடல் நலத்தையும் கெடுத்துவிடும். அப்பவே மக்காவை ஒரு நகராக கவனித்து அந்த நேரத்திலேயே குழந்தைகள் வாழ்வதற்கு அந்த சூழல் உகந்ததல்ல என்று அரபுகள் நினைத்திருந்தார்கள் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் எவ்வளவு மாசுபாடாகிவிட்டது, எவ்வளவு பொல்யூஷன் இருக்குதுங்க. இங்கே செல்லக்கூடிய வாகனங்கள்ல இருந்து அடிக்கக்கூடிய ஒலி மாசு, கொஞ்ச நேரம் நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா வைக்கிற அடிக்கிற ஹாரன்ல நம்ம காது ரெண்டும் செவுடாயிடும், காது பிஞ்சிடும். அந்த மாதிரி ஹாரன் அடிப்பான். சிக்னல்ல நின்றுகிட்டு இருந்தாலும் ஹார்ன் அடிப்பாங்க. அது சிக்னல் போட்டிருக்குதா, ரெட் லைட் தானே எரியுது, அதெல்லாம் உனக்கு பேச்சு கிடையாது, நீ போ என்னடாது போயிடு. இப்படிப்பட்ட நகர சூழல், இங்கு உடலும் கெடுகிறது மொழியும் மொழி வளமும் கெடுகிறது. அதனால கிராமங்களுக்கு சென்றால் இவை இரண்டும் பாதுகாக்கப்படும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய பிள்ளைகளை கிராமங்களுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்புவார்கள். கிராமங்களில் உள்ளவர்களும் நகரங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகளை தேடி வருவார்கள். ஏன்னா அதுல கொஞ்சம் சம்பாத்தியம் கிடைக்கும். இதெல்லாம் எந்த நேரத்தில் வருவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கும், அந்த மாதங்களில்தான் பிள்ளை பேறுகள் நிறைய நிகழும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த மாதங்களை கணக்கு பண்ணி வருவாங்க. அப்படி ஒரு குடும்பம் பனு சாத் என்ற குடும்பத்திலிருந்து ஒரு பெரும் கூட்டம் மக்காவிற்கு வருகிறது. எதற்காக வேண்டி வராங்க அப்படின்னா, தங்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் பால் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் கிடைக்குமா அப்படின்னு தேடி வராங்க. எங்க இருந்து வராங்க? ரியா, மக்காவிலிருந்து ரியாவுக்கு போற வழியில இருக்குது இவங்களுடைய குடியிருப்புகள். ஏறத்தாழ மக்காவிலிருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் போய் அங்க இருந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் மலையில ஏறி, மலைன்னா ரொம்ப உயர உயரமான மலைகள், 60-65 கிலோமீட்டர் மலையில ஏறி, மலையில இருந்து பிறகு அந்த ரோடு போகுது ரியாலுக்கு.
அங்க இருக்குது அந்த சாத் குடும்பத்தினுடைய, பனு சாதியா குடும்பத்தினுடைய வீடுகள். அங்க இருந்து வராங்க, மக்காவுக்கு வராங்க, ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்திலே தங்களுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி யாராவது குழந்தைகள் கிடைக்க மாட்டார்களான்னு மக்காவில் எல்லாரும் தேடுறாங்க. ஒவ்வொரு குழந்தையாக கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் குழந்தைகளை வாங்கிக் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் மிச்சம் இருக்கின்றார்கள், யாரும் வாங்குவதற்கு தயார் இல்லை. ஏன் அப்படின்னா, நபி அவர்கள் பிறக்கும் போதே அனாதையாக பிறந்தார்கள். தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த தாய் நமக்கு என்ன காசு தருவா? அவருடைய பாட்டனார் இருக்கிறாரு, அத்தாவுடைய அத்தா, அவரும் நம்மளுக்கு என்னத்தை தந்துட போறாரு? பிள்ளையினுடைய தகப்பனுக்கு பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அன்பை போல வேறு யாருக்கும் இருக்காது. இவங்கெல்லாம் பெருசா ஒன்றும் தரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் வாங்கவில்லை, விட்டுட்டாங்க. அதுல ஒரு பெண் இருந்தார்கள், ஹலீமா பின்த் அபி ஸுவைப். இந்த பெண்மணிக்கு யாரும் குழந்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் மிகவும் ஏழை. இவர் ஒரு பெண் கழுதையிலே, ஒரு வெள்ளை நிற கழுதையிலே ஏறி வந்தார். அந்த கழுதையும் மெலிந்திருந்தது. இவரிடத்திலே ஒரு பெண் ஒட்டகை இருந்தது. அந்த பெண் ஒட்டகையும் மெலிந்து காணப்பட்டது. இரண்டு வாகனங்களுமே நடப்பதற்கு லாயக்கில்லாமல் இருந்தது. திரும்பி அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு, தங்களுடைய இடத்திற்கு செல்வதற்கு தயாராகும் பொழுது ஹலீமா பின்த் அபி ஸுவைப் மாத்திரம், குழந்தை இல்லாமல் நான் எப்படி திரும்புவது அப்படின்னு தன்னுடைய கணவர் இடத்திலே சொல்லுகின்றார். அவருடைய கணவர் பெயர் ஹாரித். அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு குழந்தை கிடைக்கல, என்னாண்டாவது இருந்துட்டு போகுது, காசு தாராங்க தரல, நிறைய தாராங்க அதிகமா தாராங்க, எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், யாருமே வாங்காத ஒரு குழந்தை ஒன்று இருக்குது முகம்மதுன்னு, நான் அதை எடுத்துட்டு வந்துடவா? எல்லாரும் குழந்தையோட போகும் பொழுது நம்ம மட்டும் குழந்தை இல்லாம போனா எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இது சரியில்லை என்று தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லும் பொழுது அவரும் ஒப்புக்கொள்கின்றார். சரி, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஹலீமா அவர்கள் போய் எடுத்துக்கொண்டு வருகின்றார். எடுத்துக்கொண்டு வந்து மக்காவிலே நடக்குது. மக்காவிலே எல்லாரும் போறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது இன்னும் கிளம்பல. அதுக்குள்ளால இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். மக்காவில் அந்த கூடாரம் அடித்து அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். வந்து முதலில் பால் கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய மடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்கும் பொழுது அவர்களுடைய மார்பில் இருந்து பால் சுரக்க ஆரம்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிறார குடிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹலீமாவிற்கு பிறந்திருந்த இன்னொரு சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதரர், அவரும் இன்னொரு மார்பில் நன்றாக பால் குடிக்கின்றார். நல்ல நிம்மதியா பால் குடிச்சிட்டாங்க. பால் குடிச்சு முடி, இவங்க பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கணவர் ஹாரிஸ், இவர் அந்த பெண் ஒட்டகத்திடத்திலே போகின்றார். அந்த பெண் ஒட்டகத்தினுடைய மடு பால் சுரந்து நிற்கின்றது. ஒட்டக பால் பீச்சுறதை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல 10 லிட்டர் கலந்துடலாம். சர் 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 சர்னு வந்துடும். எவ்வளவு இவ்வளவு பெரிய கோப்பையில பால் கலந்துடலாம் டக்குன்னு ஒரு ஒட்டகத்தில். அந்த ஒட்டகத்தினுடைய பால் மட்டுமே உணவு, அது மட்டுமே போதும். பாலை கறந்தாங்க. பால் கறந்து தானும் குடித்தார்கள், தன்னுடைய மனைவி ஹலீமாவிற்கும் கொடுத்தார்கள், சுற்றி இருப்பவர்களுக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் வயிறு நிரம்பிடுச்சு. அந்த நேரத்திலேயே அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஆகி போச்சு ஹாரிஸுக்கு. இருந்தாலும் சொல்லல, அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது அவர்கள் ஏறி வந்த அந்த கழுதை, அவர்களிடத்தில் இருந்த அந்த பெண் ஒட்டகம், இதில் தான் அவர்கள் சவாரி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கூட்டம் சென்று கொண்டே இருக்கின்றது. கூட்டம் போக போக இந்த கழுதையினுடைய ஓட்டம் ரொம்ப வேகமா போகுது. கபீலாவில் உள்ள எல்லோரும் கேட்கின்றார்கள்,
என்ன ஹலீமா நீ வந்த கழுதையா இது, இவ்வளோ வேகமாக போகுது? ஆமடி நான் வந்தது தான். இல்லை இல்லை, நீ வேற ஏதோ கழுதையை கொண்டு வந்திருக்கிற, இது இவ்வளோ வேகமாக போத, நான் வந்தது தான். ஒட்டகத்தை பார்த்தால் ஒட்டகமும் புஷ்டி ஆயிடுச்சு நல்லா. இவன் இந்த கழுதை போகும் வேகத்திற்கு மற்றவர்களுடைய வாகனங்கள் ஈடு கொடுக்கவே முடியல. அப்பதான் ஹாரிஸ் ஹலீமா அம்மையாரிடத்திலே சொல்லுகின்றார், யா ஹலீமா லக்கத் அகல்தி நசமத்த முபாரக்கத்தன், நீ ஒரு பரக்கத்தான ஆத்மாவை எடுத்திருக்கின்றாய். நீ கையில் வாங்கியிருக்கிற ஆத்மா இருக்குது, அந்த அந்த உயிர் நசமா என்று சொல்லுகின்றார். நசமானாலே ஒரு ஆன்மா அப்படின்னு அர்த்தம், குழந்தைன்னு சொல்லல. அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அந்த அரபு வார்த்தை அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. லக்கத் அகல்தி நசமத்தம் முபாரக்கத்தன், நீ ஒரு பரக்கத்து பொருந்திய ஆன்மாவை கையில் எடுத்திருக்கின்றாய் ஹலீமா. பிறகு வீட்டுக்கு வராங்க, அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர ஆரம்பிக்கின்றார். ஹலீமா அம்மையார் அடுத்து சொல்கின்றார், அந்த நேரம் ரொம்ப பஞ்சமான நேரம், பஞ்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் எல்லோரும் பால்குடி குழந்தைகளுக்காக வேண்டி மக்காவிற்கு போனோம். இங்க வந்த பிறகும் பஞ்சம் தீரவில்லை, மழை இல்லை, வயல்காடுகள் எல்லாம் காய்ந்து போய் கிடந்தது, கால்நடைகளுக்கு தீவனங்கள் இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லோரும் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தோம். எங்களிடத்திலே சில ஆட்டு மந்தைகள் இருந்தன, அந்த ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்காக வேண்டி இடையர் கொண்டு செல்வார். கொண்டு சென்று திரும்பினால் அந்த ஆடுகள் நன்றாக மேய்ந்து ஆரோக்கியம் உள்ளதாக திரும்பி வரும், மீதம் உள்ளவர்களெல்லாம் கொண்டு சென்ற ஆடுகளுக்கு புல்லே கிடைக்காது. எல்லோரும் சொல்லுவார்கள் அவரவர்களுடைய இடையர்களிடத்திலே, ஹலீமாவினுடைய இடையர் எங்கே ஆடு மேய்க்கின்றாரோ அங்க போய் மேய்ச்சிட்டு வா, நீ மட்டும் இப்படி வத்தலம் தொத்தலமா கொண்டு வர, அவங்க ஆட்டையெல்லாம் பாரு எப்படி நல்லா இருக்குதுன்னு ஹாரிஸ் சொல்லுகின்றார். ஹலீமா அம்மையாரினுடைய கணவர் சொல்லுகின்றார், எங்களுடைய வீட்டில் அதற்கு பிறகு பஞ்சம் என்ற வார்த்தையே கிடையாது. வீட்டிலே செல்வம் கொட்டி கிடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஹலீமா அம்மையாரினுடைய மற்ற பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வளர்கிறார்கள். ஒரு குழந்தையினுடைய பெயர் அப்துல்லா, இன்னொரு குழந்தையினுடைய பெயர் அனீசா, இன்னொரு குழந்தையுடைய பெயர் ஹுதாஃபா, இன்னொரு குழந்தையினுடைய பெயர் ஹுதாமா, இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது ஷைமா, பெண் குழந்தை. இந்த ஷைமாவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ரொம்ப பாசம். குழந்தையாக இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே விட மாட்டாங்க, தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்க. சில பேர் சில குழந்தைகள்ட்ட அப்படி அப்படி அட்டாச்மெண்ட் ஆயிடும், ரொம்ப அவங்களுக்கு பொருந்தி போகும், அந்த குழந்தையை பார்த்தாலே தூக்கி வச்சுக்குவாங்க. பொதுவாகவே குழந்தைகள் குழந்தைகளோடு சேர்ந்து இவ்வளவு அன்பாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி வளர்த்த குழந்தை என்பதாக வரலாற்றில் எழுதுகின்றார்கள். சரி, வளர்ந்து வருகின்றார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் நாட்களில் நடந்த நிகழ்ச்சியை தானே சொல்லுகின்றார்கள். அந்த சிறுவனாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வை தானே சொல்றாங்க. 2 வயது எனக்கு இருந்தது, எனக்கு 2 வயசாச்சு. வீட்டினுடைய பின்புறத்தில் தோட்டத்தில் ஹலீமாவினுடைய மற்ற பிள்ளைகளோடு நானும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தேன். விளையாடி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென என் முன்னால் ஒருவர் தோன்றினார், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னை படுக்க வைத்தார், என்னுடைய நெஞ்சு பகுதியை அறுத்தார். இது எல்லாரையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சுத்தி உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இது நடக்குது. அவர் வரும் பொழுது ஒரு தங்க தட்டில் சில பொருள்களை வைத்து அதன் மீது மூடி இருந்தார்.
என்னுடைய இதயத்தை பிளந்து அதிலிருந்து கல்பை வெளியே எடுத்து, இதயத்தை வெளியே எடுத்து அந்த தட்டிலே இருந்த ஜம்சம் தண்ணீரால் நன்கு கழுவினார். அதற்கு பிறகு அதிலிருந்து அசுத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஈமான் ஹிக்மத் இந்த இரண்டையும் உள்ளே வைத்து மீண்டும் நெஞ்சுக்குள் வைத்து தைத்து விட்டார். அதனாலதான் சொர்க்கத்தினுடைய நீரை விட ஜம்சம் நீர் உயர்ந்தது. ஏன்னா அங்கிருந்து வந்தவர் சொர்க்கத்திலிருந்தே தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா தண்ணீர் எந்த தண்ணீரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? இது வரலாற்றில் வந்ததல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொல்வது. எனக்கு இவ்வாறு நடந்தது என்று அவர்களே சொல்லுகின்றார்கள். 2 வயதில் நடந்தது என்பதாக சில சரித்திர ஆசிரியர்களும், அது 4 வயது என்பதாக சில சரித்திர ஆசிரியர்களும் கருத்து முரண்பாடு கொள்கின்றார்கள். அது ஒரு பெரிய கருத்து முரண்பாடு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸ்ல சொன்னதனால் அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த முதல் ஓபன் ஹார்ட் சர்ஜரி, முதல் முதலாக நடந்த இதய அறுவை சிகிச்சை. அப்போ அப்பல்லோலாம் செய்யறதுக்கு முன்னால யார் பண்ணிட்டான்? ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பண்ணிட்டாங்க. அப்ப முதன் முதலாக இதய அறுவை சிகிச்சை செய்தது யாரு? ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மேல இருந்து அதை ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். கரெக்டா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைங்க திரு 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 திருன்னு ஓடி போய் ஹலீமா அம்மையார்ட்ட போய் சொன்னாங்க, நம்முடைய சகோதரர் முஹம்மதை யாரோ கொன்று போட்டு விட்டார்கள். ஃபகாலு இன்ன முஹம்மதன் கத் குத்தில, முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஹலீமா அம்மையாருக்கும் அவர்களுடைய கணவருக்கும் என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா குழந்தை அமானித குழந்தை, அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். குறைசிகள்கிட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும்? இவர்களுடைய பொறுப்பிலே இருக்கும் பொழுது அந்த குழந்தை கொல்லப்பட்டதற்கு பரிகாரம் என்னவென்றால் இவங்க ரெண்டு பேரையும் மக்காவில் கொன்றுவாங்க. அது மட்டுமல்ல, இது ஒரு பரக்கத்தான குழந்தை, இந்த குழந்தையை கொன்னுட்டாங்களே பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஃபஸ்தக்பலூஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வருகின்றார்கள். வஹுவ முன்தகுல் லவ்ன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே சொல்றாங்க, நான் எழுந்து நிற்கும் பொழுது பேந்த முழிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னுடைய நிறம் எல்லாம் மாறிவிட்டது. ஏன்னா என்ன நடந்ததுன்னே என்னால ஒன்னும் சொல்ல முடியலையே, என்னால யூகிக்கவே முடியல. இந்த அவ்வளவு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஹலீமா அம்மையாருக்கும் ஹாரிஸுக்கும் பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம நல்ல பிள்ளைங்கள நினைச்சோம், ஏதோ பே பிடிச்சிருக்கும் போல் இருக்கு, ஜின்னுவாசியா இருப்பா போல் இருக்கு, இனிமேல நம்ம இதை வீட்டில் வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஹரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பிற்கு பிறகு புகாரியில பதிவு செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு அறுக்கப்பட்டு அதில் தையல் போடப்பட்டிருந்த தழும்புகளை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். அப்ப ஒரிஜினலா நடந்திருக்கு, சும்மா மாய மந்திரம்லாம் நடக்கல, ஒரிஜினலாவே அறுக்கப்பட்டு ஒரிஜினலாவே தையல் போடப்பட்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த பயத்தினால உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு நேர மக்காவுக்கு வந்துட்டாங்க. பார்த்தாங்க, இனி என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். யார்கிட்ட கொடுத்துடலாம்? அவங்களுடைய வீட்டில் கொடுத்துடலாம். ஆனால் இது நடந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான் நடந்துச்சு. இவங்களுடைய அக்ரிமெண்ட் காலம் இருக்கும் 2 வருடங்கள், பால் குடிக்கணும். 2 வருஷம் பால் கொடுத்துட்டாங்க ஹலீமா அம்மையார். அப்ப கொண்டு வந்து ஒரு தடவை கொடுக்கறாங்க. கொடுக்கும் போது இது நல்ல பிள்ளையில, பரக்கத்தான பிள்ளையில, அதனால கொடுக்கும் போதே சொல்றாங்க, இந்த குழந்தை இனிமேல் சிட்டியில இருந்துச்சுன்னா இனிமேலும் நோய் வந்துடும், அதனால எங்கள்கிட்ட கொடுத்துருங்க.
நாங்கள் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வரோம், வளர்த்து கொண்டுட்டு வரோம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வராங்க. வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, திருப்பிடு திருப்பிடும் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையார் இடத்திலேயே வளர்கின்றார்கள். ஆமினா அம்மையார் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நம்முடைய கணவர் இறந்த இடத்தை போய் பார்த்து வர வேண்டும். தாருன் நாபிகா அப்படிங்கிற வீட்டில் தான் அப்துல்லா அவர்கள் இறந்தார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. தாருன் நாபிகா அங்க இருக்கும்போது தான் இறந்தாங்க. அந்த தாருன் நாபிகாவிலேயே அவங்களை அந்த இல்லத்திலேயே அந்த வீட்டிலேயே அவங்களை அடக்கிட்டாங்க. நம்முடைய கணவருடைய மக்பராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அதனால உம்மு ஐமன் என்ற ஒரு அடிமை பெண், இவங்க யார் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், யார் இவங்க, அப்துல்லா அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் ஒன்று உம்மு ஐமன், பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப். இந்த இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு மதீனா ஏறத்தால மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் இருக்கு, 500 கிலோமீட்டர். இப்ப உம்ராவுக்கு போகக்கூடியவங்க, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க மக்காவிலிருந்து குழு 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 குழுன்னு வால்வோ பஸ், ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ், ஏசியா அள்ளி கொட்டும். அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுதே என்னாச்சு இவ்வளவு தூரம் இருக்கு, ரொம்ப அழுத்துக்குவாங்க. அங்க போய் இறங்கும் பொழுது இறங்கவே முடியல, உடம்புலாம் வலிக்குது. ஆமினா அம்மையார் அப்பொழுதே 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறாங்க, தன்னுடைய கணவனை பார்ப்பத, கணவருடைய மக்பராவை தரிசிப்பதற்காக வேண்டி இங்கிருந்து போறாங்க. போய் அங்க போய் மக்பராவை பார்க்கறாங்க. எல்லாம் முடித்து விட்டதற்கு பிறகு திரும்பி வராங்க. மதீனாவிலிருந்து திரும்பக்கூடிய வழியில் அபவா என்றொரு இடம், அபவா அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபவா என்ற இடத்தில் தங்கும் பொழுதுதான் நான் நீச்சல் கற்றுக்கொண்டேன். சின்ன பிள்ளை கொஞ்ச நாள் அந்த இடத்துல தங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆமினா அம்மையாருடைய உடல்நிலை கொஞ்சம் சுகவீனப்படுது, நாளடைவில் ரொம்ப பலகீனமாகறாங்க. அல்லாஹ்வினுடைய நாட்டம் அங்கேயே வஃபாத்து ஆயிடுறாங்க. யாரு இப்ப, யார் மட்டும் மிச்சம் இருக்கிறா? இது சரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6வது வயதில் நிகழ்கிறது. ஏற்கனவே அனாதையாக பிறந்து 6 வயதில் தாயாரும் இறந்ததற்கு பிறகு அந்த உம்மு ஐமன் என்ற அடிமையினுடைய தயவிலும் அப்துல் முத்தலிபினுடைய அரவணைப்பிலும் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்து சேருகின்றார். அல்லாஹ் அப்துல் முத்தலிபு பாட்டனாருக்கு பேரம் மேல அலாதியான பிரியத்தை போட்டான். இயற்கையும் அப்படித்தான், நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய பாசத்தை விட நம்முடைய தந்தைமார்கள் தன்னுடைய பேரனில் பேரன்ட்ட காட்டக்கூடிய பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த அளவுக்குன்னா பேர குழந்தைகள் நம்மை கூட விட்டு பிரிந்து இருந்து விடுவார்கள், ஆனா பாட்டனார்கள் நம் அத்தாவுடைய அத்தா அம்மாவுடைய அத்தா இவங்கள்ட்ட போய் இவங்களை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வெளியே எங்கேயாவது போனா அவங்கள்ட்ட விட்டுட்டோம்னா அவங்கள்ட்ட இருந்து வளர்ந்துக்குவாங்க. அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவில்லாத பிரியம் கொண்டவர். அல்லாஹ் அவ்வளவு பிரியத்தை போட்டுட்டான். இவருக்கு ஒரு சிறப்பு இருந்தது, காபாவில் ஒரு தனி கூடாரம் இருக்கும், காபாவினுடைய முற்றத்தில் தனி விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும் இவருக்காக வேண்டி மட்டும், அப்துல் முத்தலிபுக்கு மட்டும். என்ன, அவர்தான் காபாவினுடைய பாதுகாவலர், அதனுடைய பொறுப்பாளர், அங்கிருக்கக்கூடிய ஹாஜிகளினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர். அந்த விரிப்பில் அப்துல் முத்தலிபினுடைய எந்த பிள்ளைகளும் போக மாட்டாங்க, எந்த பேரமார்களும் மேலே ஏறி உட்கார மாட்டாங்க, சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த விரிப்புக்கு மேலே ஏற மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த விரிப்பின் மீது ஏறுவார்கள், விளையாடுவார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதட்டும் பொழுது அப்துல் முத்தலிப் வந்து சொல்லுவாராம், அவரை அதட்டாதீங்க, அவரை எதுவும் சொல்லாதீங்க, நபி அவர்களை வந்து வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அவர்களுடைய கன்னத்தோடு கன்னம் வைத்து ஒட்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்களாம்.
துவா செஞ்சு தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டு அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்து அழகு பார்த்து கொண்டிருப்பாராம் அப்துல் முத்தலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயது 2 மாதம் 10 நாள் அப்துல் முத்தலிஃபும் வஃபாத்தாகி விடுகின்றார். ஆனால் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அப்துல்லாவினுடைய சகோதரர் அபு தாலிபை அழைத்து சொன்னார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய தந்தை, அவர்களை அழைத்து சொன்னாருங்க, வாங்க உட்காருங்க, இனிமேல் முஹம்மதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உம்மை சார்ந்தது, வேறு யாரிடத்திலும் நான் விடுவதற்கு தயாராக இல்லை, ரொம்ப கவனமா முஹம்மதை நீங்கள் வளர்த்து வர வேண்டும். இப்ப பொறுப்பு யாரிடத்தில் வந்துருச்சு? அபு தாலிப். ஏற்கனவே அப்துல்லா அவர்கள் இறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே, அடுத்து அவர்களுடைய தாயார் இறக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது என்ன? அடுத்து அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இறக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 8 வயது 2 மாதம் 10 நாள். இப்ப பொறுப்பெடுக்கிறது யாரு? அல்லாஹ் அபு தாலிபிற்கு ரொம்ப பெரிய ஒரு கொடுப்பினையை கொடுத்தான். 40 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 8 வயதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது எத்தனாவது வயசுல? 40வது வயதுல. ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹாஷிம் குடும்பத்தவர்களும் ஷோபே அபி தாலிப் என்ற ஒரு இடத்திலே முற்றுகை இடப்பட்டு வைக்கப்படுகின்றார், பாய்காட் செய்யப்படுறாங்க. ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ மக்காவில் இருந்த 9வது ஆண்டு, அந்த முற்றுகை முடிந்து வெளிவந்த சில நாட்களிலேயே அபு தாலிபும் இறந்து விடுகின்றார். அப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் 40 இது கிடைக்குது, இங்க 8 வருடங்களுக்கு முன்னால் அங்கு 8 வருடங்கள், கரெக்டா 40 வருஷம் அபு தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் என்றால், கண்ணின் இமை கண்ணை எப்படி பாதுகாக்கின்றதோ இதை விட அதிகமாக பாதுகாத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி உருண்டு படுத்துட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்கார்ந்துக்கு வரான், ஏதாவது அவங்களை கடிச்சிருச்சோ, கொசு ஏதாவது வந்துருச்சோ, ஏதாவது துன்பம் வந்துருச்சோ அப்படின்னு பயப்படுவார். எல்லோருடைய விரோதத்தையும் அபு தாலிப் இதற்காரணமாகவே வாங்கிக் கொண்டார். குறைசிகள் அவரை விரோதம் செய்தார்கள். யாருக்காக வேண்டி அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி. அதுலதான் ஒரு தடவை வந்து சொன்னாங்க, பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை வந்து அபு தாலிப் இடத்திலே முறையிடுகின்றார்கள். அபு தாலிப் அவர்களே வரவா இல்லை, உங்களுடைய பேரர் பிள்ளை யாரு? முகம்மது அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சரி, அவர் சொல்லட்டும், எவ்வளவு சொல்லியாச்சு, அவர் கேட்கல, நமக்குள்ளால இப்படி ஒரு உடன்பாட்டுக்கு வந்துடலாம். ஒரு 6 மாசம் நாங்க அல்லாஹுவை எங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றோம், முகம்மதை எங்களுடைய அவருடைய தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம், இன்னொரு 6 மாசம் நம்ம லாத்து உஸ்ஸா ஹுபுலு இந்த மாதிரி சிலைகளை அவரை வணங்க சொல்லிக்கிடுங்க, பாதி பாதி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபு தாலிப் அழைத்து கேட்கின்றார். நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, குறைசிகள் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள நம்ம பகச்சிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டாங்க, எப்படி ஏத்துக்கலாமான்னு கேட்கும் பொழுது அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் வைத்தாலும் என்னுடைய கொள்கையை என்னால் விட முடியாது, இதை அறவே ஏத்துக்கிற முடியாது. சூரியனையும் சந்திரனையும் தந்தாலும் நான் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மட்டுமல்ல, வானலோகத்தின் செல்வங்களையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட என்னுடைய சித்தாந்தத்திலிருந்து ஒரு கடுகளவேனும் நான் பெறலாமா? அபு தாலிப் சொல்லிட்டாரு, என்னுடைய மகனுடைய ஆசை அதுவாகவே இருக்குமானால் நீங்கள் இங்கிருந்து எழுந்து சென்று விடலாம், அவனுக்கு நான் எவ்விதமான நிர்பந்தமும் கொடுக்க மாட்டேன். அவர் அப்படியே இருந்துட்டு போட்டு ஜுல்ஹமத் பின்
உர்ஃபுத்தா என்பவர் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார். நான் மக்காவிற்கு வருகின்றேன், மக்காவிலே கடுமையான பஞ்சம். குறைசிகள் எல்லோரும் வந்து அபூதாலிபிடத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த பஞ்சத்திற்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். எல்லாத்தையும் கேட்கணும்னா ஹுபுல்ட்டையும் லாத்துட்டையும் உசாட்டையும் மனாத்துட்டையும் போவானுங்க. ஆனால் மழை வேணும்னா மட்டும் எங்க போவாங்க? ஆமா, அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருந்து பாதுகாப்பு வேணும், திடீர்னு ஒருத்தன் கொலை பண்ண வரான்னா யாரெல்லாம் சத்தம் போட்டுருவான்? அப்ப இதையெல்லாம் கூப்பிட மாட்டான், உடனே அல்லாஹ்வை நோக்கிட்டு போயிடுவான். கப்பல்ல இருந்து கீழே விழ போறான், பயங்கரமான சூறை காற்று அடிக்கிறது, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அந்த நேரத்தில் எல்லோரும் தங்களுடைய இறைவனை அழைப்பார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு சாமியா கூப்பிட்டு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வராது. அப்ப ஆண்டவன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி அப்ப ஆண்டவனே எங்களை பாதுகாத்துரு, மீதி எல்லாத்தையும் விட்டுருவான். அல்லான்னு சொன்னாலும் சரி, ஆண்டவன் சொன்னாலும் சரி, இறைவன் சொன்னாலும் சரி. அந்த மாதிரி எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீங்க உங்களுடைய இறைவனிடத்திலே கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தாலிப் வெளியே வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது ஏறத்தாழ ஒரு 12 உள்ள இருக்கும், 10-12. அவர்களை தூக்கி தன்னுடைய கன்னத்தோடு கன்னம் வைத்து அணைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இறஞ்சுகின்றார். அந்த அறிவிப்பாளர் சொல்லுகின்றார், நாங்கள் அங்கிருந்து நகலவில்லை, அதற்குள்ளால் மழை பொழி பொழி என பொழிந்து விட்டது. அந்த நேரத்தில் அவர் ஒரு கவிதையும் படிக்கின்றார். வசீகரமான அழகுடையவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அன்னாரை முன்னிறுத்தி கேட்டால் மழை பொழிவிக்கப்படும். கைம்பெண்களின் காவலர், அநாதைகளின் ஆதரவாளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ள கவிதைகளை நீங்கள் படித்தால் தானாகவே மனது உருகி கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாக்கு முன்னால் இருக்கிற தூண்ல சில கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு கவிதை, இங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற இந்த மதுஃபூன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு என்னுடைய உயிர் அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் காரணமாகத்தான் இந்த மண்ணும் மணந்தது, இந்த மண்ணை சுற்றி உள்ள உலகமும் மணந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உயிர் உங்களுடைய கபரின் மீது நான் அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு அந்த கவிதையை அவங்க மேலே எழுதி போட்டிருக்காங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து எழுதப்படுகின்ற கவிதைகள் அவர்களின் மீது நேசத்தை அதிகரிக்கும். ஆனால் கவிதைகளை கவிதைகளாக மட்டும்தான் பார்க்க வேண்டும், அதுக்காக வேண்டி கண்ட மாதிரி எழுதிடக்கூடாது. அந்த அளவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அன்பு கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 12 வயது வரை உள்ள ஒரு சம்பவம். 12 வயதிற்கு பிறகு 1-2 சம்பவங்கள் நிகழ்கின்றன. நேரம் அதிகமாயிட்டு இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா இன்னொரு சம்பவத்தையும் சொல்லவா? சரி, 12 வயது ஆகும் பொழுது அபூ தாலிபிற்கு ஒரு நிலை வருகிறது, போய் சாம் தேசத்திற்கு போய் வியாபாரம் செய்யறதுக்கு போகணும். இவர் தலைமை தாங்கி போகணும், இவர் தனியா போக, வேற மற்றவங்களை அனுப்பிட்டு இவருங்க உட்கார முடியாது. இவர் போகணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு தான் போக முடியும். எனவே கூட்டிட்டு போறார். அங்க போகிற வழியில புஸ்ரா அப்படிங்கிற ஒரு இடம், சாம் பிரதேச சிறிய பிரதேசத்தில் பஹீரா என்ற ஒரு துறவி அங்கே இருக்கின்றார், ஒரு மடாலயத்தில் தேவாலயத்தில். இந்த காஃபிலா, இந்த வணிக கூட்டம் உள்ளே போகின்றது. போக 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 அந்த துறவி இந்த வணிக கூட்டத்தை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். ஒரு இடத்தில் அவர்கள் இறங்கி ஆறு இளைப்பாருகின்றார்கள். அந்த இடத்திற்கு அந்த துறவி எங்கேயுமே வெளியவே போக மாட்டாரு. அந்த தேவாலயத்திலிருந்து அவர் வெளிவந்ததாக சரித்திரமே கிடையாது. யாரிடத்திலும் அவ்வளவு பேச்சே வச்சுக்கிற மாட்டார்.
வெளியிலேயே அவர் பார்க்க முடியாது. அன்றைய தினம் வெளியே வந்து அந்த கூட்டத்தினுடைய தலைவர் அபூ தாலிபிடத்திலே வந்து சொல்லுகின்றார், நீங்கள் அனைவரும் என்னுடைய மடத்திற்கு நாளை விருந்திற்கு வர வேண்டும். எல்லாருக்கும் விருந்து வைக்கிறார், எல்லாரும் விருந்து சாப்பிடுறாங்க. அபூ தாலிபிடத்திலே கேட்கின்றார், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா எல்லாரும் வந்துட்டோம். இல்ல யாரோ மிச்சம் ஆகுறாங்க, ஒரே ஒரு ஆள் மிச்சம் இருக்கிறாரு. அவரு சாமானங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன பையனை அங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம், அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் அழைத்து வரப்படுகின்றார். வயசு 12. பார்த்த உடனே அபூ தாலிபிடத்திலே சொன்னார்கள், இவர் நபியாக வருவார். எங்களுடைய வேதங்களிலே இது கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளம் என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்த மேலங்கியை கழற்றி அவர்களுடைய முதுகு பகுதியில் இருந்த நுபுவத்தினுடைய முத்திரையை காண்பித்தார்கள். இதுதான் நுபுவத்தின் முத்திரை. புறாவினுடைய முட்டை வடிவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகு பகுதியிலே அது அமைக்கப்பட்டிருந்தது. எப்போதுமே சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரொம்ப டெக்னிக்கா போய் கஷ்டப்பட்டு அவர்களுடைய மேலாடையை அகற்றிட்டு அந்த நுபுவத்து ஒளிரக்கூடிய முத்திரையில் முத்தமிட்டு இருக்கின்றார். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான். இதை முதன் முதலாக சொன்னது அந்த பஹீரா என்ற இடத்தில் இருந்த துறவி, அவருடைய பெயர் ஜிர்ஜீஸ், கிறிஸ்தவ துறவி. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் ஏகத்துவ மார்க்கமாக இருந்தது. இது ஷமாயில் வருது, திருமதியில் வருது, தபரியில் வருது, இன்னும் பல்வேறு விதமான ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 12வது வயது இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், இவரை கூட்டிக்கிட்டு நீங்க ஷாமுக்கு போகாதீங்க, யூதர்கள் போற வழியில இவரை பார்த்துட்டாங்கன்னா கொண்டு போட்டுருவானுங்க. ஏன்னா நபி வருவது யூத குலத்திலிருந்து தான் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரபு குலத்திலிருந்து இவர் வந்திருக்கின்றார், எனவே இவரை கொன்று விடுவார்கள், இவரை கூட்டிட்டு போயிடாதீங்க, இப்படியே திரும்பிடுங்க. அபூ தாலிப் அதற்கு மறு பேச்சே பேசல, அப்படியே கூட்டிட்டு திரும்பி மக்காவுக்கு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு மக்காவிலே வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து 20 வயதில் உள்ள ஒரு நிகழ்வு, 25 வயதில் ஏற்படக்கூடிய திருமணம். இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டையும் நாளை பார்க்கலாம். அடுத்து சில கேள்வி பதில்கள். முதலாவது யூகேல இருந்து கேட்டிருக்கிறாங்க, அதாவது சல்மா என்ற பெண்ணை ஷைபா பார்த்தவுடன் காதல் வந்ததுன்னு சொன்னல, உடனே கேள்வி, காதல் திருமணம் இஸ்லாத்தில் கூடுமா? அதாவது ஒரு வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த பெண்ணும் அந்நிய ஆண் பெண்கள் சந்திப்பதோ உரையாடுவதோ ஒருவர் மற்றவரை பார்ப்பதோ இஸ்லாத்தில் முழுக்க முழுக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு செயல். இதெல்லாம் நடந்தால்தான் காதல்ங்கிறது வரும். நான் சொன்ன இந்த விஷயம் இன்னும் பின்னாலையும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட காதல், அதுவும் பின்னாலையும் வரும். இதெல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் உள்ள சம்பவங்கள். இதை நீங்க ஷரியத் வந்ததற்கு பிறகு கொண்டு வந்து பொருத்தி பார்க்க கூடாது. ஒண்ணு, ஷரியத் எந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட செயல்களை ஆதரிக்கவில்லை. எனவே காதல் செய்கிறது, காதலில் வீழ்கிறது, அதோடு சேர்ந்து இன்னொருத்தனோட ஓடி போகிறது அனைத்தும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து அதற்கு முந்தின நாள் ஒரு சம்பவம் ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன், அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பிலே போடப்பட்டவர்களை பற்றி சொன்னா இல்லையா? ஆமா, அது மாதிரி உள்ள ஒரு சம்பவம் அதை கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், இது யூகேல இருந்தா வந்திருக்குது, ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் நெருப்பில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் இதா அதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இது வேற சம்பவம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஃபிரௌனுடைய
பிள்ளை. ஃபிரௌனுக்கு ஆண் வாரிசு தான் கிடையாது, பெண் பிள்ளைகள் உண்டு. அந்த பெண் குழந்தைக்கு தலைவாரி விடுவதற்காக வேண்டி ஃபிரௌன் ஒரு பணிப்பெண்ணை நியமித்திருந்தார், மாஷித்தத். மாஷித்தத்து இபனத்து ஃபிரௌன் அப்படின்னு அந்த சம்பவம். அது அந்த பணிப்பெண்ணை நியமிச்சிருந்தான். அந்த பணிப்பெண் ஒரு நாள் தலைவாரி விட்டு கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கைத்தவறி கீழே விழுது. அதை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி அதை எடுக்குது அந்த பணிப்பெண். ஃபிரௌனுடைய மகள் கேட்குறாங்க, என்னுடைய தந்தை தானே அல்லாஹ், என்னுடைய தந்தையை தவிர நீ வேற யாரையோ கூப்பிடுறிய, எனக்கும் உனக்கும் என்னுடைய தந்தை தானே அல்லாஹ், ஃபிரௌன் தானே. அப்ப அந்த பணிப்பெண் சொல்லுது, இல்ல, அல்லாஹ்ங்கிறவன் இந்த உலகையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வானையும் வானில் உள்ள எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் படைத்த உனக்கும் எனக்கும் உன்னுடைய தந்தைக்குமான இறைவன் அல்லாஹ் தான். அப்ப நீ என்னுடைய தந்தை ஏத்துக்கிறலையா? ஏத்துக்கிறல. மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே ஈமான் கொண்ட சில பேர் தங்களுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்தார்கள். அதுல ஒருத்தவங்க இந்த பெண். ஃபிரௌனுடைய மாளிகையிலேயே அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஃபிரௌனுடைய குடும்பத்திலேயே ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு ஆணை பற்றியும் அல்லாஹ் சொல்றான், எக்தும் ஈமானஹுன்னு சொல்லி குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ஈமானை மறைத்து கொண்டிருந்த இந்த பெண், என்னுடைய தந்தையிட்ட சொல்லவா? சொல்லு. சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஃபிரௌன் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றாங்க, பார், உனக்கு ரெண்டே சான்ஸ். பித்தளை சட்டி, பெரிய சட்டி, அதில் எண்ணெய கொதிக்க விட்டுட்டு அவங்கள முன்னால நிறுத்தி சொல்றான், நீ என்னை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டால் உயிர் பிழைப்பாய், இல்லை என்றால் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் இதில் தூக்கி போட்டுருவேன். அப்ப அந்த பெண்மணி சொல்ற, பரவாயில்லை, நான் ஃபிரௌன் உன்னை நான் அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாலு குழந்தைகள் என்பதாக வருது. ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி அந்த வானலியில் போடுறான், அந்த சட்டியில் போடுறான். அந்த தாய் பார்த்து கொண்டே நிற்கின்றால் கடைசியாக ஒரு கை குழந்தை. அந்த குழந்தை போட போகும் பொழுது அந்த பெண்மணி கொஞ்சம் தயங்குறாங்க, இந்த பச்சிளம் குழந்தையோ எப்படி போடுறது அப்படின்னு தயங்குறாங்க. இந்த குழந்தைகளை போடுவதற்கு முன்னால் ஃபிரௌனிடத்திலே இந்த பெண் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருந்தாள், பரவாயில்லை எங்களை போட்டுரு, ஆனால் மிச்சம் கிடைக்கக்கூடிய எலும்புகள் இருக்குதுல்ல, இதையெல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து எங்கேயாவது ஒரு கபரில் புதைச்சிரு, இதை மட்டும் எனக்கு வேண்டி செய். சரி, நான் செய்கிறேன். அது ஒத்துக்கிட்டான். இந்த சிறு கை குழந்தையை அதில் போடுறதுக்கு முன்னாடி தயங்கும் பொழுது அந்த குழந்தை பேசியது. அங்கேயும் குழந்தை பேசிச்சுல, அதனால இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த தாயிடத்தில், நீ இங்கு எரிகின்ற இந்த நெருப்பை விட மறுமையினுடைய நெருப்பு ரொம்ப பெரியது, நீ இதை செய்யாத, போயிடு, உள்ள குதிச்சுடு, என்னையும் போட்டுரு. அந்த மழலை பேசியது. அதே மாதிரி விழுந்தாங்க. அதில் எலும்பை எடுத்து ஃபிரௌன் ஒரு இடத்தில் புதைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு செல்லும் பொழுது, மேராஜினுடைய பயணம் இரண்டு விதமாக அமைந்தது. ஒன்று தரைவழி பயணம். எப்படி போனாங்க? ஹரம்ல இருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் தரைவழி பயணம், அதற்கு பிறகு வான்வழி பயணம், மேராஜ். இது இஸ்ரா. இஸ்ராவின் பொழுது தரைவழி பயணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கமகமகமகமான கஸ்தூரி வாசனை. அப்ப ஜிப்ரேயில்ட்ட கேட்கிறாங்க, ஜிப்ரேயில் இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஜிப்ரேயில் இந்த சம்பவத்தை சொல்றார், அந்த புதைத்து வைக்கப்பட்ட எலும்பிலிருந்து வரக்கூடிய வாசனை தான் இது. இது அகமதுடைய ரிவாயத்தில் வருது. இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹினுடைய அற்புதங்கள், அவர் உலக நாட்களில் இதை காண்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த யூகேலிருந்து கேட்டவங்களுக்கு அது வேற சம்பவம், இது வேற சம்பவம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொன்னேன். அடுத்து, தராவீஹ் தொழுகைக்கு பின் வித்ரு தொழுது விட்டால் நான் தஹஜ்ஜுத்து தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. தாராளமாக தொழலாம், அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தஹஜ்ஜத்துக்கு பின்னால் தான் வித்ர் தொழுவாங்க. அவங்களுக்கு உறுதி இருந்துச்சு, நம்ம தஹஜ்ஜத் தொழுவோம், அதுக்கு பிறகு வித்ர் தொழணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ர் தொழுதுருவாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுதுவாங்க. நபித்தோழர்களினுடைய இரண்டு விதமான வாழ்க்கை வழிமுறையையும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். எனவே நீங்க வித்ரு தொழுதுட்டு தஹஜ்ஜு தொழுகிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது, தாராளமாக தொழுது கொள்ளலாம். இந்த வருடம் கடைசி மூன்று நாள் ஏத்திகாஃப் பெண்களுக்கு இருக்கின்றதா? இன்ஷா அல்லாஹ் ஆண்களுக்கும் ஏத்திகாஃபுடைய ஏற்பாடு செய்யப்படும், பெண்களுக்கும் ஏத்திகாஃபுடைய ஏற்பாடு செய்யப்படும். நிர்வாகத்தில் மஷூரா நடந்துக்கிட்டு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்வதற்காக வேண்டி எல்லாம் முன் வந்துடும். அடுத்து இந்தியாவில் ஒரு முஸ்லீம் பெண் 16 வயதில் நிக்காக செய்வது எவ்வாறு, காலி சம்மதம் தருவாரா? கேன் முஸ்லீம் கேர்ள் மேரி அட் த ஏஜ் ஆஃப் 16 இன் இந்தியா? Will Qazi accept the marriage? 16 வயசுல நிக்காக செய்யறத ஷரியத் ஒண்ணும் தடுக்கல. பாலிக் ஆயிடுச்சுன்னா நிக்காக செய்திடலாம். பருவ வயதை அடைந்து விட்டால் பெண்களுக்கு நிக்காக செய்யலாம். ஆனால் இந்தியாவினுடைய திருமண வயது சட்டத்தை முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக்குகின்றது அரசு. நமக்குன்னு பிரச்சனைலாம் தனியா இருக்குது, முஸ்லீம் தனியார் சட்டம் தனியா இருக்குது. நிக்காகிலேயோ, தலாக்கிலேயோ, ஹுலாவிலேயோ, வாரிசுரிமையிலேயோ, வக்ஃபிலேயோ, ஹிபா என்ற அன்பளிப்புகளிலேயோ நாம் நம்முடைய சட்டத்தை தனியாக பின்பற்றிக் கொள்ளலாம். இந்த நாட்டு அரசியல் சாசன சட்டம் நமக்கு முழுமையாக உரிமை வழங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டத்திலே கை வைக்கும் முகமாக முதன் முதல்ல ரொம்ப கட்டாயப்படுத்தியது இந்த விஷயத்தில் தான் கவர்மெண்ட். பெண்களுக்கான திருமண வயது 18, அதுக்கு முன்னாடி திருமணம் செய்தால் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமையை கலெக்டருக்கு கொடுத்து தாசில்தாருடைய ஒப்புதலின் பேரில் கலெக்டரே வந்து பல இடங்களில் இந்த திருமணங்களை தடை செய்திருக்கின்றார். அரசினுடைய அமைப்பில் இப்படி இருக்கிறதுனால இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, தாராளமாக கூடும். காசி ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா, காசிக்கு அரசினுடைய நிர்பந்தம் இருக்குது, அவர் அரசு காசி, அதனால அவருக்கு கஷ்டம் இருக்குது. அப்படி உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றிருந்தால் திருமணத்தை முடிச்சுக்கிடுங்க. 18 வயதுல அவங்க ரெண்டு பேருக்கும் லீகலா ரிஜிஸ்டர் பண்ணி என்ன செஞ்சுக்கிடுங்க, எடுத்துக்கிடுங்க. மற்றபடி ஷரியத் இதில் எந்த விதமான குறுக்கீடும் செய்யவில்லை. அடுத்து ரமலான் மாதங்களில் இஷா தொழுகையை தவறவிட்டால் தராவீ தொழுகையுடன் சேர்த்து இஷா தொழுகையை தொழுது கொண்டிருந்தனர், அது சரியா? என்ன இகாமத்து சொல்லப்படவில்லை. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய முறைப்படி தராவீ தொழுகையில் சேர்ந்து அதில் நியத்து வச்சுட்டு அதை ஜமாத்தாக கருதி இஷாவை தொழுது கொள்வது கூடும், அப்படி செய்து கொள்வதற்கு இடம்பாடு இருக்கின்றது. நாம் ஓதும் ஆயத்தில் சஜிதா வந்தால் நாம் கண்டிப்பாக சஜிதா பண்ண வேண்டுமா, அல்லது நாம் ஓதுவதை கேட்பவர்கள் சஜிதா பண்ணலாமா, அல்லது இருவரும் சஜிதா பண்ணிக்கொள்ளலாமா? ரெண்டு பேரும் சஜிதா பண்ணும். அதனால தான் சஜிதாவுடைய ஆயத்துக்கள் ஓதும்போது மௌனமாக ஓதிடும், இல்லைனா அடுத்தவரையும் நம்ம பாவி ஆக்கிடுவோம். அல்லாஹ் அந்த சஜிதாவுடைய ஆயத்தில் என்ன கேட்குறான், அந்த ஆயத்து வரும்போதெல்லாம் நீங்கள் சஜிதா செய்ய மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு சிரம் பண்ணிய மாட்டீர்களா அப்படின்னு அந்த ஆயத்து வரும். அந்த நேரத்தில் தான் இல்லை கண்டிப்பாக நாங்கள் சிரம் பண்ணிவோம் அப்படின்னு நம்ம உறுதி காட்டுறோம். அதுதான் அந்த சஜிதாவினுடைய அர்த்தம். அப்போ அதை கேட்பவரும் அதையே கேட்குறாரு, அதனால ரெண்டு பேருமே சஜிதா செய்யணும். அந்த நேரத்தில் சஜிதா செய்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. முடியலை அப்படின்னா தனியாகவும் என்ன செஞ்சுக்கலாம், சஜிதா செய்து கொள்ளலாம். சஜிதா செய்வது என்பது பெருமையை உடைக்கின்ற ஒன்று. அல்லாவே சொல்றான், பெருமை அடிப்பவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள்.
அதனால யா அல்லாஹ் உனக்கு முன்னால் எங்களுக்கு பெருமை இல்லை என்று சொல்லும் விதமாகத்தான் செய்தா செய்கின்றோம். இன்னும் சில கேள்வி பதில்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.